வெல்கம் டு மை சேனல் நிஷாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் ஃப்ரை. அதுக்கு ஒரு பவுலில் 250 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நாம் எடுத்து வச்சுருக்க பாவக்காவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால பாவக்காயில் உள்ள கசப்பு குறைஞ்சிரும், பாவக்காய் டேஸ்டாகவும் இருக்கும். இதனால் கலர் மாறுற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாவக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், தக்காளி நல்லா மசியணும். ரெண்டும் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளை போட்டு வதக்கிக்கலாம். இது ரெண்டும் வதங்கின பிறகு பாவக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாவக்காய் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றின பிறகு பாவக்காய் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா பாவக்காய் சுண்டி வந்துருச்சு, தண்ணி வத்திருச்சு, பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மெத்தடில் பாவக்காய் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். கசப்பு இல்லாமல் டேஸ்டாகவே இருக்கும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.